லோக்சபா தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அக்கறை செலுத்தாமல் அஞ்சு மாநில தேர்தலில் மட்டுமே மூழ்கி கிடக்கு இந்தியா கூட்டணி பத்தி காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்தலைன்னு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகாரின் முன்னாள் முதல்வருமான நிதிஷ்குமார் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் ஆர் ஜே டி மூத்த தலைவரும் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியாங்கிற கூட்டணியை கட்டமைச்சாங்க இதனால காங்கிரஸ் கட்சியும் மறுவாழ்வு பெற்றது பாட்னா பெங்களூர் மும்பை நகரங்கள்ல அடுத்தடுத்து இந்தியா கூட்டங்கள் நடைபெற்றன இப்ப அஞ்சு மாநில தேர்தல்கள் இந்தியா கூட்டணி என்பது இல்லாமலேயே போய்விட்டது இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட இணக்கமான தொகுதி பங்கீட்டை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சி முன் வரல இதனால இந்தியா கூட்டணியில இருந்தாலும் சமாஜ்வாதி கட்சி இடதுசாரிகள் தனித்தனியா போட்டியிடுறாங்க இந்த நிலையில பீகார்ல இடதுசாரிகள் நடத்திய கூட்டம் ஒன்றுல பங்கேற்ற நிதிஷ்குமார் தேசத்தின் வரலாற்றை சிலர் மாத்த ட்ரை பண்றாங்க அந்த சக்திகளுக்கு எதிராக எல்லாரும் முன்னு திரள வேண்டிய தேவை உணர்ந்து எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை அரும்பாடுபட்டு உருவாக்கினோம் பாட்னா பெங்களூரு மும்பை கூட்டங்களுக்கு பின்னால இந்தியா கூட்டணியில எந்தவித செயல்பாடுமே இல்ல அடுத்த வருஷம் லோக்சபா தேர்தல் பத்தி காங்கிரஸ் அக்கறையே இல்ல காங்கிரஸ் முழு கவனமும் இப்போதைய அஞ்சு மாநில தான் இருக்கு அநேகம் அஞ்சு மாநில தேர்தல் முடிவடைந்த பின்னால இந்தியா கூட்டணி தலைவர்களை காங்கிரஸ் அழைக்க கூடும் என காட்டமா நிதிஷ்குமார் சாடியிருந்தாரு ஏற்கனவே இந்தியா கூட்டணி எங்கே இருக்கு என தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருந்தார் இப்ப இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமாரை அந்த கூட்டணியின் எதிர்காலம் என்னவாகுமோ என விரக்தியையும் கோபத்தையும் காட்டி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது